2020 செப்டம்பர் 1 மதியம் 2:30 மணியளவில் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. மிதுன ராசியில் இருக்கும் ராகு ரிஷபத்துக்கும் தனுசு ராசியில் இருக்கும் கேது விருச்சகத்துக்கும் இடம்பெயர்கின்றன. நிழல் கிரகங்களாகவும் நவகிரகங்களில் மிகவும் வலிமையானவையாகவும் கருதப்படும் இவ்விரு கிரகங்களின் பெயர்ச்சி தனிமனித வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கின்றன. உச்சம் பெறும் கேதுவால் ஆன்மீகம் தழைப்பதோடு சித்தர்களின் அருளாலும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தாலும் மத ஒருமைப்பாடு ஏற்பட்டு ஒற்றுமை மேலோங்கும் என்கிறார் குபேரன் ஜோதிடர். ஒவ்வொரு ராசியினருக்குமான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை அவர் நமக்காக வழங்குகிறார். தனுசு ராசி, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி, அதாவது மிதுனத்தில் இருக்கிற ராகு வந்து ரிஷபத்துக்கும் தனுசில் இருக்கிற கேது விருச்சகத்துக்கும் வரப்போகுது. அதாவது 6வது இடத்துல ராகுவும் 12வது இடத்துல கேதுவும் வர்றாரு. அப்படி 12ல் கேது வந்ததுனாலே அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அதாவது அதை வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் மரணம் கூட அவங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். மரணம் கூட சுபமாக நடக்கும் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் சித்தர்களோட ஆசீர்வாதம், மகான்களோட ஆசீர்வாதம், அப்புறம் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அப்புறம் 6ல் ராகு வந்தால் எதிராளியை உண்டுலேன்னு ஆக்கிவிடுவாங்க. அதாவது எதிராளியை வந்து சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, இவங்க போய் பார்த்தாலே எதிராளி சரண்டர் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான். 6ஆம் இடங்கிறது என்ன, எதிர்ப்பு போட்டி பொறாமை பிரச்சனைக்குள்ள இடம். அந்த இடத்துல ராகு இருக்கும்போது எதிர்ப்புகளை ஈஸியாக அவங்க வென்று வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் இவ்வளோ நாளாக ஏழரசனி நடந்துகிட்டு இருந்தது தாக்கமும் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்புலேயே தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க. பட் ஒரே ஒரு நன்மை என்ன இருந்தது அப்படின்னா, ராசியில் குரு இருந்ததால், ஒரு வருஷமாக ராசியில் குரு இருந்ததுனால ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. பட் ஆனால் இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப நல்லது நடக்க போகிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா சனி பெயர்ச்சி, அதாவது சனி பெயர்ச்சி வாக்கிய ரீதியாக 27 வர்றது ராசிக்கு 2வது இடத்துல, அதாவது பாதசனின்னு சொல்கிறோம், அதாவது கெடுத்ததை இவ்வளோ நாளாக கெடுத்ததை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது, அதுவும் அவங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது. அப்புறம் குரு பெயர்ச்சி ராசிக்கு 2ல் நீச்சமானாலும் அது நீச்ச பங்கமாகறதுனால பொருளாதாரம் மேன்மைப்படும், ஆரோக்கியத்தில் நன்மை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வுலாம் இவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொடுத்த பணமெல்லாம் அவங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல்லிருந்து இவங்க வெளியில் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 2 காலங்களாக மன ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு, பொருளாதார நெருக்கடி, கௌரவ குறைச்சல், இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க பார்த்தது. பட் இனி வரும் காலங்கள் அவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு இதை சொல்லலாம். அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி 6வது இடத்துல இருக்கிற ராகும் சரி 12வது இடத்துல இருக்கிற கேதுவும் நன்மையாக இருக்க போகுது. அடுத்ததாக நவம்பரில் வர்ற குரு பெயர்ச்சியும் இவங்களுக்கு நன்மையாக நடக்க போகுது. டிசம்பர் 27 வர்ற சனி பெயர்ச்சியும் இவங்களுக்கு நன்மையாக இருக்க போகுது. அதனால் மொத்தத்துக்கு இந்த ஒரு 3 காலங்களே இவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லலாம். எல்லா விதமான நன்மையும் நடக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அரசியலில் செல்வாக்காக போகிறாங்க, புகழ் கிடைக்க போகுது, நல்ல பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, நல்ல சம்பளத்துக்கும் இவங்க இந்த நேரத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்து தசை புத்திகள் இப்போ நல்லா இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறத விட அது அவங்களுக்கு கூடுதலான பலன் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தான். அதனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது தான். அதில் 3 பெயர்ச்சியிலுமே அப்படிங்கிறது தான், அதாவது அடிப்படை 3 பார்க்கணும். அடிப்படை ஜாதகங்கிறது விதி, நடக்கிற தசை அப்படிங்கிறது மதி, கோச்சாரம் அப்படிங்கிறது கதி. அதனால் விதி, மதி, கதி இந்த 3 பார்த்து சொல்லும்போது கூடுதலான பலனே இருக்கும். அப்போ அடிப்படை ஜாதகத்தை பார்த்து இந்த எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்கு. ஆனால் இப்போ தனுசு ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஜோதிடம், பரிகாரம், திருக்கோயில்கள் தொடர்பாக குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.